விஜயம் செய்திருந்த ராணுவ தளபதி மேஜர் சவேந்திரடி செல்வா ராணுவம் தொடர்பாக அபகீர்த்தி ஏற்படுத்துகின்ற பிரச்சாரத்தை புலம்பெயர் தமிழர்கள் தான் செய்கிறார்கள். யாழ்ப்பாண மக்கள் அவ்வாறு அவர்களுக்கு ராணுவத்தை நன்கு தெரியும் என்ற கருத்தை தெரிவித்துவிட்டார். கிட்டத்தட்ட நில ஆக்கிரமிப்பு ராணுவ நாட்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் மத்தியில் அவருடைய கருத்தை நீங்கள் வருவார். அவர் சொல்கிற கருத்து அவருடைய பார்வையில் சரி. இரண்டாவது, யாழ்ப்பாணத்து மக்களுக்கு இராணுவத்தை பற்றி நல்லா தெரியும். அதுபடியால் தான் காணியை பிடிக்கிறார்கள், காணியை போடுறார்கள், இல்லை இராணுவம் இடம் கொண்டிருக்குது என்றெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இப்போ போராட்டங்கள் நடந்து கொண்டாங்க, இருக்குது, பேசிக்கொண்டா இருக்கிறார்கள். அதுக்கு மேலே இந்த நன்னிலை இருந்து கொண்டு இராணுவ கட்டுப்பாட்டு சுத்தவர இராணுவம் இருக்கேங்க, இராணுவத்தினரை இதுக்கு மேலே யாழ்ப்பாணத்து மக்கள் கதைக்கார்கள், கதைக்க மாட்டார்கள். ஆனால் புலம்பெயர் தமிழர்களை பொறுத்த வரையில் அவர்களில் 75% இராணுவ நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்டவர்கள். அவை அவர்கள் அங்கேருந்து பேசுவார்கள், பேசுகிற தைரியம் இருக்குது, துணிவு இருக்குது, சுதந்திரம் இருக்குது, அவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக தென்னிலங்கையில் அரசியல் செயல்பாடுகள் வடகிழக்கில் கட்டமைப்புகள், வடகிழக்கில் அரசியல் செயல்பாடுகள் வேட்டையாடப்பட்டது போது இப்போ தென்னிலங்கையில் செயல்பாடுகள் கைது செய்யப்படுவது, சிறைகள் அடைக்கப்படுவது பெருமளவில் அதிகரித்துக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக தேங்காண்டை பற்றி கதைத்ததற்காக முக்கிய செயல்பாடுகள் கைது செய்யப்படுகின்றன, ஊடக செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்திய போக்கு வடகிழக்கில் யுத்தகாலத்தில் இருந்த போக்கு இப்பொழுது தெற்கு மாறியிருக்கிற நிலையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து ஆட்சியை தெரிவித்த தெற்கு மக்கள் நிலைப்பாடை நீங்கள் பார்ப்பாங்க? இல்லை, இது அவைகள் எதிர்பார்த்திருக்க வேணும். இது இப்போ இப்போ எப்படி எப்படி முஸ்லீம் மக்கள் எதிர்பார்த்து செயல்பட நடக்குதோ அதை தெற்கத்திய சிங்கள மக்களும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இவ்வாறான செயல்பாட்டில் இறங்கும் என்றதை எதிர்பார்த்திருக்க வேணும். அது நடக்கிறது, அது நடந்தே தீரும். இப்படியான ஒரு பௌத்த சிங்கள மேலாதிக்கம் என்று வர்றதோ அல்லது பெரும்பான்மை எண்ணிக்கை பெரும்பான்மை உடைய செயல்பாடு வருகிற பொழுது தாங்களும் கட்சியமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை அவர்கள் உணராமல் இருந்தது இப்போ உணர வைக்கப்படுகிறது. அதனாலே ஒரு கிளர்ந்து எழுகிற நிலை மெல்ல மெல்ல உருவாகிடுது. இனி தெற்கத்திய எழுச்சியை இந்த அரசாங்கம் தவிர்க்குமா இல்லை தடுக்குமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்கும். குறிப்பாக அடுத்த வடமாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக மாவை சீனாதராஜாவை தமிழிசை கட்சி முன்னிறுத்துகிறது, கிழக்கில் சாணக்கியன் பெயர் பாதிடப்படுகிறது. ஆனாலும் இப்பொழுது முரண்பாடாக முன்னாள் முதலமைச்சர் சிவிபி கேசவன் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார், மாவை சீனாதராஜாவின் பொருத்தம் பற்றியும் சில விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறார். இதை நீங்கள் பார்ப்பார். என்னை பொறுத்தவரையில் எனக்கு தெரிந்த வரையில் தமிழரசு கட்சியோ அல்லது கூட்டமைப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஆர் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும் என்று எதுவித தீர்மானம் எடுக்கலை. அது ஆனால் ஊடகங்களில் காலது காலம் அவற்ற பேர் இவற்றை பேர் சொல்லப்படுது. கிழக்கில் சாணக்கியன்ற பேர் ஆக ஸ்ரீதரன் மட்டும்தான் சொன்னேன். ஆகவே அது பெரிய வரவேற்பு தமிழரசு கட்சி முடிவெண்டாரும் பேசி கொண்டிருக்க முடியாது. அக்கே அங்கே பல தீர்மானங்கள் இருக்குது. வடக்க பொறுத்த வரையிலையும் என்ன தெரிஞ்சால் இடையிலும் சுமந்து முன்னுக்கு 2013 எட்டு வருஷத்துக்கு முன்னம் மாவை சீனாதராஜன் என்ற பேரை முன்மொழிஞ்சவன் இந்த ஊடக நிறுவனத்தில் நான் தான். அது வேற இப்போ வேறு காலங்கள் 8 மாறிடுது, வித்தியாசங்கள் இருக்குது. ஆனால் தமிழரசு கட்சி இன்னும் அப்போ ஒரு தெளிவான முடிவு எடுக்கலை. அந்த பேரையும் சுதந்திரன் தான், அந்த சாரி ஸ்ரீதரன் தான் அதையும் சொன்னார். அந்த அளவில் தான் இன்னைக்கு. ஆனால் அவர்களை விக்னேஸ்வரன் அவர்கள், நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அந்த பேட்டியை நான் பார்த்தேன். அவர் மாவை சீனாதராஜா தகுதியற்றவர் என்று சொல்கிறார். அவர் ஒரு கட்சியினுடைய தலைவர், அது மட்டுமல்ல ஒரு 5-6 கட்சிகளுடைய கூட்டணியினுடைய தலைவர், இன்னொரு கட்சியினுடைய தலைவரை அதுவும் அவர் அரசியலுக்கு வருகின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தமிழரசு கட்சி சின்னத்திலே அவர் போட்டியிடுகிற பொழுது அவருடைய வேட்பு மனுமையே கையெழுத்து வச்ச செயலாளர் மாவை சீனாதராஜா தகுதியற்றவர் என்று சொல்கிறது அவ்வளோ நாகரிகமாக படையில்லை. அது நான் அவர் தவிர்த்திருக்க வேணும். ரெண்டாவது, அவர் சொன்ன கருத்து மிக மோசமான கருத்து. ஏதோ சம்பந்தர் ஐயா அவர் தகுதியற்றவர் என்று தான் தன்னை கொண்டு வந்தார்.
சம்பந்தரையாக்குதான் தெரியும் ஆனால் அவரை கொண்டு வந்தவர்கள் சிலவர்கள் இப்போ விக்னேஸ்வரன் நீதியரசர் விக்னேஸ்வரனை விமர்சிக்கிற நிலையும் நாங்கள் பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையாக சம்பந்தரையா இதுவரையில் எங்களே சொல்லலை. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் 8 வருஷத்துக்கு முன்னே இவற்றை பெயரை உச்சரித்தவன் நான். இப்போ எங்களுக்கு மத்திய செயற்குழுவில் நான் இருக்கிறேன், பொலிட் பீரோவில் இருக்கிறேன், அதுபடி எங்களுடைய ஆக்கள் எல்லாருக்கும் நான் பொதுச்சபையில் இருக்கிறேன், மத்திய செயற்குழுவில் இருக்கிறேன். ஒரு காலமும் சம்பந்தரையா மாவை சேனாத ராஜா முதலமைச்சருக்கு தகுதியற்றவர் என்று சொல்லே இல்லை. இப்போ ஏதோ தகுதி இல்லையா எல்லாரும் மாதிரி நம் யார் என்ன தகுதி என்று சொன்னால் அது என்ன தகுதி, அதன் கிரைட்டீரியா என்ன? அப்போ அந்த மாதிரி சம்பந்தரையா சொன்னார் என்று சொன்னது மிகவும் கவலைக்குரியவருடைய சம்பந்தர் அப்படி சொல்லியிருக்க போனோம், எங்களை சொல்லியிருக்க வேணும், கட்சியில் சொல்லியிருக்க வேணும், ஒரு கட்சி தலைவராக இருந்தார். அப்படியே ஒரு சம்பந்தரையாவுக்கு அப்படியான ஒரு கருத்து இருக்குமே. ஆனால் அவர் எப்படி 2014 மாவை சேனாதிராஜ தமிழரசு கட்சிக்கு தலைவராக்கியிருப்பார்? தகுதியற்றவர் என்ன? அப்போ என்னென்ன கட்சி தலைவராகிறது? அவர் பொதுச் செயலாளராக இருந்தவர். அப்போ அது இந்த தகுதித்தன்மை என்ற கருத்து மிகவும் வருந்தத்தக்க ஒரு கருத்து. அவர் அப்போ முதலமைச்சர் அப்படி முதலமைச்சர் இல்லை, இப்பொழுது ஒரு கட்சி தலைவராக இருக்கிறவர், இப்போ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவர், ஒரு மதிப்பாந்த நீதியரசராக இருந்தவர், அப்படியான ஒரு சொற்பிரயோகத்தை தவித்திருக்க வேண்டும் என்ற நிலை தான் ஒரு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மூத்த துணைத் தலைவர் என்ற வகையில் என்னுடைய கருத்து. குறிப்பாக ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஸ்ரீதரன் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த கருத்துக்களில் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் கருத்துக்கள் சிலவற்றை கூட ஐநா விசாரணை உள்ளிட்ட கருத்துக்கள் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவற்றை புறந்திட முடியாது, ஏற்கனவே ஐநா விசாரணை முடிவடைந்து விட்டதாக நாங்கள் கூறினோம், அது அவ்வாறு இல்லை. சர்ச்சைக்குரிய சில கருத்துக்கள், முரண்பாடான கருத்துக்கள், கட்சிக்குள்ள கட்சி பேச்சாளர்கள் கருத்து, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து, முரண்பாடான சில கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கு. கட்சியின் நீண்டகால செயல்பாட்டு முக்கிய பதவியில் இருக்கிற இதை பார்ப்பாங்க. இல்லை, இல்லை, இந்த சர்ச்சை நடுவே இருந்து அவ்வளவு தான் இருக்கிறது. அதாவது விசாரணை முடிந்து விட்டது என்ற கருத்தும் முடியவில்லை, தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற கருத்தும் பரவலாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பொழுது கூட 46-1 வச்சு விமர்சிக்கிறவர்கள் அந்த பிரேரணை மூலம் இந்த விடயம் மனித உரிமை ஆணைக்குழுவில் இருந்து வெளியில் எடுக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் அப்படி நினைக்கல. இந்த விடயம் முழுமையாக இப்பொழுதும் மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய எல்லை பிறப்பிலே செயற்பாட்டு பிறப்பிலே தான் இருக்கிறது. அப்படி இருப்பதனாலே ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று, உலக அரங்கிலே எங்களுடைய விடயங்கள் ஒரு போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை போன்ற விடயங்கள் அங்கே பேசப்படுகின்ற ஒரு தளமாக அது இருக்கிறது. ரெண்டாவது, இந்தியாவினுடைய பங்களிப்பும் அங்கே இருப்பதானால் அது அங்கே தான் இருக்க வேண்டும். ஒரு பொது சர்வதேச நிறுவனத்திலே அது இருக்க வேண்டும். அது சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவிலே இருக்கிறது. அவை இதை கருத்து வேறுபாடுகள் சிலர் சொல்லியிருக்காரு, சிலர் சொல்லலை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் இந்த விடயம் அங்கே இருக்கிறது, இது இப்பொழுதும் தொடர்ந்துருக்கும். குறிப்பாக ஒரு நல்ல விடயம் நடந்திருக்கு, 13வது திருத்தச்சட்டம் ஒரு பக்கம் இருக்க, அது இந்தியாவை எங்களோடு இணைத்து செல்கிற ஒரு ஏற்பாடாக இருக்கின்ற அதே நேரம் ஒரு சர்வதேச பொறிமுறை அதை ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தகவல்கள் சேகரித்து பகுப்பாய்வு செய்து சாட்சியங்கள் சேகரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு தானே 46-1, அது ஒரு முன்னேற்றம் தானே. ஆகவே அந்த விடயத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு சர்ச்சை இருக்கிறது இனப்படுகொலை என்ற சொற்பிரயோகம். இப்போ நாங்கள் நானும் விக்னேஸ்வரனும் சேர்ந்து நிறைவேற்றின மாகாண சபை தீர்மானத்தில் கூட கட்டமைக்கப்பட்ட என்ற சொல்கள் ஏதோ சர்ச்சை என்று அப்போ ஏற்றுக்கொண்டார்கள், இப்பொழுது சர்ச்சை ஆக்குறார்கள். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அது பெரிய பிரச்சனையே அல்ல. சரி, தேங்க்ஸ்.
மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் சர்ச்சைகள் இருக்குது. தெற்கில பகிரங்கமாக கூட்டணி சுமத்துகிறார்கள். தெற்கில ஆதரவு புலத்தை இழந்தமையால் அரசு தேர்தலை நடத்தாது இழுத்தளிப்பதாக சொல்லுங்கள். தேர்தல் கட்டாயம் நடத்தப்பட வேண்டுமன்றதில் என்னை பொறுத்தவரையில் அங்கே பலத்த கருத்துக்கள் இருக்குது. அது சிலது வழிவரையில்லை. ஆனால் இந்த மூட்டு கட்சிக்குள்ளேயே கணிசமான வலுவான கருத்து இருக்குது. தேர்தல் நடத்தப்படணும். இப்போ இன்னொரு கருத்து இருக்குது. பொதுவாகவே இந்த அரசாங்கம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோ அல்லது எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் உண்டு இருக்குது. இந்த விருப்பு வாக்கு முறையால் உட்கட்சி மோதல்கள் போட்டிகளால் கட்சிகளில் அது எங்களுக்குள்ளே நடக்கிறது. அது அது தவிர்க்கப்படும். ஆனால் இந்த இவே முன்மொழிவில் ஒன்று இருக்குது. ஒரு 70% அது வந்தால் தொகுதியில் அவர் கட்சி மூன்று பேரை போடலாம். அது பேர்ந்து கட்சிக்குள்ளே கொள்கையில் ஏற்படுத்துகிற வேலை தானே. ஆகவே ஒரு தொகுதியிலே ஒருவர் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். எங்கடையாக்களாவது இதையாவது கவனத்தை கொள்வார்கள் நினைக்கிறேன். ஒரு ஒரு கட்சி தான் ஒரு ஆளை தான் போடலாம். ஒரு கட்சி வேணும். அத்தனை பேர் கேட்பினே தானே. மக்களுக்கு ஆப்ஷன் இருக்குது தானே. தெரிய விரும்ப இந்த கட்சி விரும்பினா இன்னொரு கட்சிக்கு பொருத்தமானவரை போடட்டும். வாக்களிக்கலாம். ஒரு கட்சியில் மூன்று பேருனா மூணு பேருமே அந்த தொகுதியில் போய் அடிபட்டு கொண்டு இருப்பினோம். அது கட்சி உள்கட்சி மோதலால் தான் உள்ளூராட்சி மன்றங்களும் மாகாண சபைகளும் பிரச்சனைகளுக்கு உட்பட்டிருக்கு. ஆனபடியால் பாராளுமன்றம் கூட ஆனபடியால் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டுமன்றதில் இப்போ கருத்து வேறுபாடு இல்லை. எங்களுடைய ஆக்களும் நாங்களும் எங்களோட நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமும் தெளிவாக நடத்தப்பட வேண்டும் என்று. நல்லாட்சி அரசாங்கத்தில் இன்னும் நெருக்க இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் கூட இப்பொழுது அந்த வற்புறுத்தல் இருக்குது. ஆனால் இந்த மூன்று பேர் என்ற அப்படியான கருத்துக்கள் பொருத்தமற்றவை. அது மீண்டும் உட்கட்சி மோதல்களை உருவாக்கும். இப்போ மாகாணசபை தேர்தல் ஒன்று நடைபெறுவதற்கான சாத்தியங்கள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக மாற்றுக் கருத்துகள் வைக்கப்படுகிறது. அன்னைக்கரமாக தமிழ் தரப்பில் ஒவ்வொரு நெருக்கடிகள் துரிவனின் நினைவேந்தன் உள்ளிட்ட ஒவ்வொரு நெருக்கடிகளில் அனைத்து கட்சிகள் ஒன்றாக அணைந்து பொது பயணம் ஒன்றை முன்னெடுத்திருந்த நிலையில் அது வெற்றியும் பெற்றிருந்தது. அடையாள பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பொது உரிமை புலிகண்டி வரையாக பெரும் வெற்றிகளை பெற்றிருக்கிற நிலையில் மாகாண சபை தேர்தலில் ஒரு பொது வேட்பாளரை களமிறக்குவதற்கான சாத்தியங்கள் எவ்வாறு இருக்கின்றன? அதை பற்றி நீங்கள் எவ்வாறு பார்க்கலாம்? என்னை பொறுத்தவரையில் மிக யதார்த்தமாக தளநிலைமையை பார்த்து அரசியல் கட்சிகள் எல்லாம் அவற்றையும் தெரிந்த வகையில் ஒரு பொது வேட்பாளர் என்று சாத்தியமே இல்லை. அப்படி ஒரு பொது வேட்பாளர் வந்தால் இன்னொரு சுயேட்சை வேட்பாளர்கள் அல்லது தனி கட்சிகள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகம். ஆகவே அந்த கருத்தில் நான் அதிகமாக விரும்பவில்லை. பொது இரண்ட கட்சிகள் தங்களுடைய ஒரு பொது வேட்பாளர் ஒருவரை தெரிவு செய்துவிட்டு இன்னொரு 37 பேர் எங்கெங்கே எல்லாம் தெரிவு செய்து கொண்டு வந்து ஒரு பட்டி அடைத்து விட்டு ஒரு நிர்வாகம் செய்ய முடியாது. ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே கட்சி கட்டுப்போட்டுக்குள்ளே ஒரு தலைமைத்துவ கட்டுக்கோப்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பின் மூலம்தான் ஒரு மாகாண சபையை நிர்வகிக்க முடியும். அப்படி இல்லாத ஒரு தலைவரை கொண்டு வந்து இறக்கி போட்டு 37 பேரும் 37 பக்கத்தில் போக விட்டுட்டு அவரால் நாட்டை நிர்வகிக்க முடியாது. ஆகவே இந்த பொது வேட்பாளர் என்ற கருத்தை போன முறையும் ஜாடியாக வந்தால் ஆனால் அவர் எங்கட கட்சியில் இருந்து கேட்டபடியாக அவர் பொது வேட்பாளர்கள் அல்ல, ஒரு கூட்டமைப்பு வேட்பாளர் தான் இருந்தபடியால் போன முறையாக அப்படியான ஒரு நிலை வந்து. ஆனால் பொது வேட்பாளராக இப்பொழுது போன முறையிலும் பார்க்க இன்னும் கட்சிகள் பல்கி பெருகி இருக்கிறது. மற்றது ஒற்றுமை என்று சொல்லிக்கொண்டு ஒற்றுமை இனங்கள் இல்லாத நிலையில் பொது வேட்பாளர் சாத்தியமே இல்லை. குறிப்பாக அங்கே இந்த நீங்கள் நீண்டகாலம் யாழ் மாநகர சபையில் ஆணையாளராக செயல்பட்டவர், சர்ச்சைக்குரிய வகையில் மாநகர சபையின் முதல்வர் கைது செய்யப்பட்டிருந்தார். நான் இலங்கை மாநகர வரலாற்றில் முதல்வர் கைது செய்யப்பட்டது. இந்த கைது ஒரு தன்னிச்சையாக, அதாவது ஒரு இராணுவம் அமைப்படுத்தப்பட்ட இராணுவ போக்குறது மேம்பட்ட எதேச்சதிகார போக்கில் ஒரு அடையாளமாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனாலும் கட்சி சார்ந்து பலர் சிந்தித்த விடயத்தில் மௌனம் காக்குங்கிற போக்கும் இருக்குது. இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. இது போலீஸாரோ அல்லது அரசாங்கமோ அந்த நான் நினைக்கிறேன் போலீஸ் திணைக்களங்கள் இராணுவம் சேர்ந்து அவரை கைது செய்து பின்னாலே பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே கொண்டு போய் பேருந்து திருப்பி கொண்டு வந்து சாதாரண சட்டத்துக்குள்ளே போட்டதில் பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே கொண்டு போனது மிகவும் கண்டிக்கத்தக்கதுக்கு ஒரு அப்பட்டமான அடிப்படை உரிமை மீறல், அது தவறு. அவர் அந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு உட்படுத்தக்கூடிய எந்த குற்றமும் செய்யலை. அவர் நிர்வாக குற்றங்கள் செய்திருக்கிறார்,
பிள்ளைகள் குற்றம் சொல்ல மாட்டேன், தவறுகள் நடந்திருக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ எல்லோரும் கொழும்பு மாநகர சேவையை பேர், கொழும்பு மாநகர சேவையை பேர் என்று சொல்லினோம். ஆக யூனிஃபார்ம் இல்லையா இருக்கிறது, அந்த யூனிஃபார்ம் அந்த உடை அது வேறு. அவர்களுடைய பதவி பெயர் என்ன? டிராஃபிக் வார்டன். இங்கேயும் டிராஃபிக் வார்டன் இருந்தவர்கள், நான் ஆணையாளராக இருந்த காலத்திலே கூட டிராஃபிக் வார்டன் செய்திருந்தவர், எல்லா ரோட்டிலேயும் காசு ஆரம்பிட்டவர் டிராஃபிக் வார்டன். டிராஃபிக் வார்டனுடைய என்ன கருத்து என்ன? நீங்கள் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வார்டன்ன்றதுக்கு அதில் விளக்கம் இருக்குது, கருத்து இருக்குது. அவையார் அந்த ஒரு அவையே ஒரு ஆங்கிலத்திலே அந்த வாகனங்கள் எங்கெங்கே சரியான இடத்துல புளியான இடத்துல நிப்பாட்டப்படுகிறதா என்றதையும், அல்லது அங்கீகரிக்கப்பட்ட நேரத்துக்கு மேலாக இடத்துல வாகனங்கள் தரித்து நிற்கப்படுகிறதா என்றதை பரிசீலித்து அப்படி யார் செய்கிறார்கள் என்பதை அறிக்கையிடுகிற ரிப்போர்ட் ஹூ டூ இட், அதான் என்ற வேலை. அப்போ அதுதான் அவைக்கு இதுக்கு இல்லை கசத். நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன், அந்த அவர்கள் பற்றி வர்த்தமானி மிக தவறானது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 1683 சபை இல்லாமல் போயிட்டு மாநகர சபை இல்லை. அப்போ 1683 பதவியேற்க இல்லை என்ற பிறகு அந்த ஆணையாளராக இருந்தவன் நான். அப்போ 1683 அரசா மாநகர சபையினுடைய முதல்வருடைய துணை முதல்வருக்கு இந்த அதிகாரம் கிடையாது, மாநகர சபை முதல்வர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தாலும் அவருக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ அந்த அதிகாரங்களை யார் பிரிவிப்ப வேண்டிய ஒரு சர்ச்சை பிரச்சனை வந்து அந்த விடயத்தை அரசாங்கத்தோடு முன்னெடுத்தவனே நான் தான். அது நான் ஆகஸ்ட் மாதம் 1983 இந்த 286 ஏ பிரிவு உள்வாங்கப்பட்டது. அதில் அந்த இடைவெளி காலத்தில் மாநகர ஆணையாளர் அந்த கடமைகளை பிரிவாரன்றதால் அந்த 286 ஏ உடைய ஏற்பாடு. இந்த கசட்டில் மாநகர சேவைகள் கட்டளை சட்டத்தின் 286 ஆனா பிரிவுடன் சேர்த்து வாசிக்கப்பட்ட மாநகர சேவை சட்டத்தின் 247 பக்கம் கொண்ட என்னென்று சேர்த்து வாசிக்கிறது, ஆணையாளருக்குரிய பதவி என்னென்று முதல்வர் கையில் இருக்கிறது. இதே முதல் பிள்ளை மாதிரி தண்ட மரவுற வித்தியாச டிஃப்ரென்ஸ், ஒரு வித்தியாசம் இருக்குது. ஆங்கிலத்தில் ஃபீஸ் வேறு ஃபைன் வேறு. அப்போ இந்த டிராஃபிக் வார்டன்ஸ் எல்லாம் இருக்கிறோம், அவை இருக்க போனது ஃபீஸ், ஃபீஸ் எல்லா இடம் வரவிடலாம். ஜூடியாரை விடுது, நாங்கள் எல்லாம் அறவிடுறோம். ஃபீஸ் அற லைசன்ஸ் ஃபீஸ் எல்லாத்துக்கும் லைசன்ஸ், கடையாளுக்கு எல்லாத்துக்கும் லைசன்ஸ், ஃபீஸ் அறவிடலாம். ஆனால் ஃபைன் அறவுறதார், முதலாவது குற்றம் ரெண்டாவது குற்றம் ஒன்று தீர்மானிக்கிறதார். அதுக்கு அப்படி யாராவது ஒரு ஏற்பாடு இருந்தால் அந்த குற்றங்களை அந்த தண்டங்களை அறவிடுவது நீதிமன்றங்கள் மூலம்தான் அது செய்யலாம். இவையில் யூனிஃபார்ம் போட்டவே செய்ய இயலாது, அதுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அந்த வகையான ஒரு அந்த ஏற்பாட்டை அதில் போட்டு இவர்கள் செய்வார்கள் என்று ஒரு சீருடைய ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. மாநகர சபையில் பல சீருடை அணிந்த உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், ஃபயர் பிரிகேட் இருக்குது, ஹெல்த் போர்டன் சிக்கினம் இல்லை நிற்கணும், அது பெரிய பிரச்சனையே அல்ல. ஆகவே அந்த என்னை பொறுத்தவரையில் என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் அவர் நகரம் சுத்தமாக வச்சுருக்க வேண்டியது எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. நான் முதல்ல சொல்கிறேன், நாங்களெல்லாம் அதுக்குள்ளால் வந்தவர்களே. முதலாவது வெத்தில துப்புறது இங்கே நடக்கும் என்று எல்லாரையும் கேட்டு பார்த்தா தெரியும், சந்தையில் தான் முதல் துப்புவார்கள். சிவரில் சுண்ணாம்பு பூசுறது அங்கே தான் செய்வார்கள். அப்போ அங்கே ஏற்கனவே மாக்கட்சி போலீஸ் இருக்கிறாங்க, அவர்கள் மூலமாக முதல் அந்த சந்தைகளை பார்த்து அது ரோட்டு வழியை பாலம் இருந்துட்டு துப்பி விட்டு போவான், அதை பிடிச்சி பழக கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி ஃபைன் பண்ணுறது கஷ்டம். இதில் செய்யலாம், நோக்கம் நல்லதாக இருந்துருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எப்படி அணுகிறது, எப்படி செயல்படுத்துறதுன்றதில் தவறுகள் நடந்ததால் இப்போ ஒரு பெரிய சிக்கலில் நாங்கள் மாட்டியிருக்கோம். என்னென்றால் ஏற்கனவே போலீஸ் அதிகாரம் எங்களுக்கு தெரியலா தெரியலான்னு சொல்லி அவன் அதே சொல்லி பேட்டன் சார்ஜ் தரான்டா, அதையும் இனி இல்லை என்றுவான் ஏன் சார்ட்டு. எனக்கு விளங்கே இல்லை, இதே திட்டமிட்ட செயலும் எனக்கு ஒன்றும் விளங்கே இல்லை, அப்படி நான் சொல்ல விரும்பலையே. என்னென்றால் சரியாக உறுதிப்பாடு இல்லை. இப்பொழுது சரத் வீரசேகரா போன்றவர்கள் எல்லாரும் சொல்ல பாத்தியலோ மாநகர சபைக்கு ஏற்படி கொடுக்குறது போலீஸ், இந்த மாநகர சபையை தான் தோண்டி தினமே போலீஸ் முதலாவது காவல் என்று சொல்லு பாவிச்சத போலியே. தமிழ்நாட்டில் காவல்துறைக்கு என்ன, இந்த போலீஸுக்கு என்ன தமிழ், காவல்துறை தானே. இங்கே நாங்கள் என்ன பாவிக்கிறோம், காவல்துறை தானே. அப்போ காவல் என்று சொன்னால் இல்லை இது. அப்போ இதெல்லாம் ஒரு சிந்தித்து செயல்பட வேண்டிய எதிர்காலத்தை நிகழ்காலத்தை இதனுடைய தாக்கங்களை பார்த்து செயல்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம். ஆனால்
அந்த கைது வந்து அப்பட்டமான அடிப்படை மனித மீறல் உரிமை மீறல்.